நாடு முழுவதும் உள்ள 20 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கியூஆர் அட்டை முறைமை 4708 வாகனங்களுக்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றும் 25 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கியூஆர் அட்டை முறைமை சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முன்பதிவு மற்றும் விநியோகத்தில் தாமதம் காரணமாக சோதனை செய்யப்படாத 5 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அடுத்த 2 நாட்களில் குறித்த முயற்சி மேற்கொள்ளப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மாபெரும் விருந்தொன்றினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 20 தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கே 134 வாக்குகளுடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இதனையடுத்து அன்று இரவு நாமல் ராஜபக்ஷவின் வீட்டில் மாபெரும் ராப்போசன விருந்து இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விருந்துபசாரத்தில் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் நாமல் ராஜபக்ஷவின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அன்றைய தினம் 137 எம்பிகள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகாலை 3 மணி வரை நடைபெற்ற இந்த விருந்துபசாரத்தில் பல்சுவை உணவுகளுடன் உற்சாக பானங்களும் இருந்ததாகவும் அதே நேரம் டலஸ் அழக பெருமவை ஆதரிப்பதாக பகிரங்கமாக தெரிவித்த மொட்டுக்கட்சியின் பிரேம்நாத் தொலவத்தையும் இந்த விருந்தில் கலந்து கொண்டுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றது. சிங்கப்பூரில் தற்பொழுது தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ இந்த மாத இறுதியில் சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். சவுதியில் சில வாரங்கள் தங்கியிருந்ததன் பின்னர் ஆகஸ்ட் மாத இறுதி வாரத்தில் அல்லது செப்டம்பர் மாத இறுதி வாரத்தில் இலங்கைக்கு வர எதிர்பார்த்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான தரப்புகள் தெரிவிக்கின்றன. இதுவரை காலமும் முடங்கி போயுள்ள அரசு நிர்வாகத்தை வளமைக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கவனம் செலுத்தியுள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்தின் நிர்வாக செயற்பாடுகள் வளமைக்கு திரும்ப வேண்டும் என்று அனைத்து துணைக்குழு தலைவர்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார். அரசாங்க நிறுவனங்கள் வளமை போன்று இயங்கும் நிலை உருவாகும். பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளித்து செயற்படவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிவில் நிர்வாகத்தை பலப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒழுங்கு மிகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்காகவே அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் முதன்மையான நோக்கம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சட்டவிரோதமாக செயற்படும் எவரையும் வெளியேற்றும் அதிகாரத்தை இந்த சட்டம் முப்படையினருக்கும் இராணுவத்தினருக்கும் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரங்களை பொறுத்தவரை ஒருவரை கைது செய்து 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டியது சாதாரண சட்ட விதிமுறையாகும். எனினும் அவசர கால சட்டத்தின் கீழ் ஒருவரை 72 மணி நேரம் வரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் விசாரிக்கும் உரிமை காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு உள்ளது. 3 நாட்களில் விசாரணைகளை முடித்து சந்தேக நபரை முன்னிலை செய்யாவிட்டால் அப்பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபருக்கு சந்தேக நபர் ஒருவரை மன்றில் முன்னிலை செய்யாது 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஊடகங்கள் ஊடாக பொய்யான அறிக்கைகளை பகிர்வதும் இந்த சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என சட்ட வழிகாட்டுதல்களுக்கு பொறுப்பான குறித்த அதிகாரி கூறியுள்ளார். நுரைச்சோலையில் இருக்கும் ஒரே ஒரு நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையத்திற்கு நீண்டகால கடன் அடிப்படையில் நிலக்கரி விநியோகத்தை பெறுவதற்கு லங்கா நிலக்கரி நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் தற்போதைய கடுமையான பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நீண்டகால கடனில் நாட்டிற்கு உதவ எந்த ஒரு சப்ளையரும் முன்வருவார்களா என்பது நிச்சயமற்றது என்று பயன்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் 9000 மெகாவாட்ஸ் உறுதியான மின்சாரத்தை முழுமையாக நம்பியிருப்பதால் நிலக்கரி வழங்குநர்களையும் தேவையான நிதியையும் விரைவில் கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என எதிர்பார்த்திருப்பதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. திறந்த கடன்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் சந்தையில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக அடுத்து வரும் சில நாட்களில் நாட்டில் தற்போது காணப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் குறைக்கப்படலாம் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.